நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டுமா? உங்களுக்கு தேவை டிவைன் ஹனி ஆம்லா. உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சுத்தமான மலை தேனில் ஊற வைத்த நெல்லிக்கனிகள். நாங்க நீட்டை எடுத்துருவோம், நீட்டு வரவிடாம பண்ணிடுவோம் சொன்னா இது வந்து ஊர ஏமாத்துற வேலை. என்னன்னு கேட்டா ஓபன் அவர் சொல்றாருன்னா அவர் ஒரு ஆர்வ கோளாறுல சொல்றதாவே நான் வச்சுக்கிறேன். இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்த சட்டத்தை தான் நீதிமன்றத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு அரசாங்கம், கலைஞர் தலைமையில் இருந்த அரசாங்கம் சட்ட போராட்டம் நடத்தி வென்று இந்த ஆக்டை நாங்கள் ஸ்டக் டவுன் பண்ணோம். என்டிஏ உடைய சிலபஸுக்கு நம்ம பாடத்திட்டம் அடாப்ட் ஆகல. இப்ப இந்தியா முழுவதும் கேபிடேஷன் பீஸை ஒழிப்பாங்கன்னு பார்த்தா நீட்டுக்கு முன்னால 40 லட்சம் இருந்த தொகை இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா பிரைவேட் காலேஜஸ்ல 1 கோடியே 20 லட்சம். முடிய அவுக்க சொல்றீங்க, துப்பட்டா போடக்கூடாதுன்னு சொல்றீங்க, தாலிய நேற்று கழட்டிருக்கீங்க சார். இதுக்கான அதிகாரம் யார் சார் உங்களுக்கு கொடுத்தது? புரட்சி கவிதாசன் சார், கடைசி வரைக்கும் நீங்க கேள்விக்கு பதிலே சொல்லுங்க. நிறைய பேர் பாஸ் ஆக மாட்டாங்க அப்படின்றது மத்திய அரசுக்கு தெரியும். இவர்கள் 98.4% பேர் தனியார் பயிற்சி மையங்கள்ல நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி முடித்தவங்க அப்படிங்கிற டேட்டா ரெக்கார்டை வந்து நீதியரசர்கள் சொல்றாங்க. நீங்க என்ன சார் தனியார் கோச்சிங் சென்டர்கள் மூலம் ஏழை மாணவர்களை படிக்க வைக்க போறீங்களா? சிறந்த மருத்துவர்கள் இல்லை, சிறந்த அறிஞர்கள் இல்லை சொன்னா அவனை விட மடை அவன் இருப்பான். பயப்படுத்தி அச்சப்படுத்தி படித்த கேள்விகளை மறக்க வைத்து மார்க்க கம்மியாக்க வச்சு திருட்டுத்தனமா வட இந்தியர்கள் உள்ள வளர்த்து. I say it is a very, very, very fraud government. BJP, Modi government is a 420 fraud government. ஒரே ஒரு வார்த்தை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்றேன், பிஜேபி கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் இந்த நீட்டு இருக்கும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். டிவைன் ஹனி ஹாம்லா வழங்கும் மோதி விளையாடு நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய மோதி விளையாட்டுடைய அடிப்படை கருப்பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நீட் தொடர்பாக தான் பேச போறோம். அது தமிழகம் முழுக்க கொரோனா குறித்தான விவாதம் பரவி கொண்டிருந்த நேரம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கலங்கி போனது சென்ற சனிக்கிழமைதான். தமிழகத்தின் முக்கிய மாவட்டங்களான மதுரை, தருமபுரி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருந்து வந்த அச்செய்தி அடுத்தடுத்த அதிர்வலைகளை உண்டாக்கியது. அடுத்த நாள் நடக்கவிருந்த நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவர்கள் தேர்வு அச்சத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டனர் என்பதே அச்செய்தி. ஊடகங்களில் இச்செய்தி தீயாய் பரவ சமூக வலைதளங்களில் நீட் தேர்விற்கு எதிரான வாசகங்கள் பரவ ஆரம்பித்தன. நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்றும், சாதாரண நடுத்தர மக்களின் மருத்துவ கனவிற்கு வைக்கப்பட்ட தீ என்றும் வர்ணித்தார் நடிகர் சூர்யா. தற்போது வரை பாஜகவை தவிர தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வு எதிர்ப்பில் ஒற்றை புள்ளியில் நிற்கின்றனர். பாஜகவின் கூட்டணி கட்சியான பாமகவின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என்றும், பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் தன் தரப்பு கோரிக்கையை முன்வைத்தார். இதையடுத்து பாஜகவின் தேசிய செயலாளர் திரு எச் ராஜா பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறது திமுக என்று பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். மறுபுறம் இன்னும் 8 மாதங்களில் ஆட்சிக்கு வந்து திமுக நீட் தேர்வை ரத்து செய்யும் என்று சபதமிட்டுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின். இதையடுத்து நீட் விவகாரம் அரசியல் உருவெடுத்தது. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வராமல் எதுவும் சாத்தியமில்லை என்ற வழக்கறிஞர்கள், அரசியல் விமர்சகர்களின் கருத்து ஒருபுறம் இருக்க, நீட் தேர்வை இந்தியா முழுவதும் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் எம்பி அவர்கள். எனில் நீட் தேர்வினால் தொடரும் தற்கொலை மரணங்களுக்கு நீட் தேர்வு நிரந்தரமாக ரத்து செய்யப்படுவது ஒன்றுதான் தீர்வா என்ற மைய கேள்வியோடு சில முக்கிய வினாக்களை முன்வைக்க விரும்புகிறோம். நீட் தேர்வு தகுதியான மருத்துவர்களை உருவாக்கும் என்பது உண்மைதானா?
தமிழகத்தில் மட்டும் அதிக தற்கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்ன? அதிமுக அரசு தொடர்ந்து அழுத்தம் தருவதாக சொல்வது ஏமாற்று என்ற திமுகவின் வாதம் சரிதானா? திமுக ஆட்சியில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று முக ஸ்டாலின் சொல்வது சாத்தியம்தானா? தொடரும் தற்கொலை மரணங்களுக்கு நீட் தேர்வு ரத்து ஒன்று மட்டும்தான் தீர்வா என்று இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது இன்றைய மோடி விளையாடு. அனைத்து விருதுகளும் ஒரு அறிமுகம் செஞ்சிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு பரந்தாமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பரந்தாமன் சார். வணக்கம். அதே போல அதிமுகவின் சார்பாக மரணக்குறை திரு புகழேந்தி இருந்திருக்கிறார். ஐயா வணக்கம் திரு புகழேந்தி. வணக்கம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு புரட்சி கவிதாசன் இருந்திருக்கிறார். வணக்கம் திரு புரட்சி கவிதாசன் சார். வணக்கம். அதே போல பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் லட்சிய இந்திய அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் ஆலோசகர், மரணக்குறை திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள். வணக்கம் திரு பொன்ராஜ் சார். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியுடைய அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். என்னுடைய முதல் கட்ட கேள்வி அப்படிங்கறத திரு புரட்சி கவிதாசன் அவர்கிட்ட தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது. சமீபத்தில் நடந்த தற்கொலைக்கெல்லாம் பாஜக தான் அப்படின்னு சமூக ஊடகங்கள் முழுவதும் பேசப்படுகிறது. உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்குதா சார்? இல்ல, பேசுறவங்களை பொறுத்துதான் அது வந்து சமூகத்தின் குரலா இல்ல தனிப்பட்ட நபர்களின் கட்சியின் அமைப்பின் குரலா அப்படிங்கறத முடிவு பண்ணணும். அதாவது அந்த மாணவர்களுடைய தற்கொலை மரணம் அதை ஒட்டி நீங்க சொல்றது மாதிரி எழுந்திருக்கிற இந்த பேச்சு என்பது எங்களை பொறுத்தவரையில எதிர்கட்சிகளுடைய குரலாக பார்க்கிறோம். குறிப்பா ஆரோக்கியமான அரசியலை செய்ய முடியாதவங்க இது மாதிரி கீழ்த்தரமா மாணவர்களுடைய உயிரோடு வாழ்க்கையோடு விளையாடக்கூடிய மிக மோசமான அரசியலின் குரலாக பார்க்கிறோம். அதனால நிச்சயமா இது இந்திய தேச மக்களுடைய ஒட்டுமொத்த தேசத்தினுடைய குரல் அல்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் மனசாட்சியின் குரல் அல்ல, மாறாக எதிர்கட்சிகளுடைய மனசாட்சியின் குரல், எதிர்கட்சிகளின் குரல், அவ்வளவுதான். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் நான் அதற்கு அடுத்த கேள்வியாக திரு புகழேந்தி அவர்கிட்ட முக்கியமான சில வினாக்களை முன்வைக்க விரும்புகிறேன். புகழேந்தி சார், நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, தமிழ்நாட்டுல அனிதா முதற்கொண்டு பல மாணாக்கர்கள் மாணவ கண்மணிகள் வந்து தங்களை உயிரே மாய்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னுமே நாங்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் எத்தனை உயிர் போனாதான் சார் இந்த அழுத்தத்துக்கான தீர்வு கிடைக்கும்? ஆதன் மீடியா, நாங்க என்ன நீட்டு இங்க கொண்டு வந்து எக்ஸாமினேஷன் நடத்துறத வேணும்னு சொல்றோமா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். அதாவது ஒரு மாநில அரசுக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும்னு இருக்கு. இது ஆதன் மீடியா மூலியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். செங்கன் எடுத்துட்டு போய் நிக்க முடியாது. இது ஜனநாயக நாடு. இங்க வந்து ஆரம்பத்திலேயே ஆண்ட நம்ம எல்லாம் பல நல்ல திட்டங்களை தமிழகத்துக்கு கொடுத்து ஏழையின் சிரிப்பில இறைவனை கண்ட ஒப்பற்ற தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஸ்டார்டிங்லேயே எதிர்த்தாங்க. இது சட்ட வடிவம் ஆவதற்காக கையெழுத்து பெறுவதற்கு குடியரசுத் தலைவரிடம் சென்ற பொழுது அவர் அதை ஆமோதித்து கையெழுத்திடுகிறார். அதை எதிர்த்து அம்மா பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதினார். தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒரு வருடம் எங்களுக்கு ஒரு கன்செக்ஷன் கொடுங்க, இது தள்ளிட்டு போகட்டும், அடுத்த வருடம் பார்ப்போம், நிரந்தர தீர்வு காண்போம் என்பதெல்லாம் அம்மா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இந்த நீட்டு வேண்டவே வேண்டாம் என்பதை கோரிக்கையாக வைத்து பாரத பிரதமர் திரு மோடி அவரிடத்திலே பல முறை நாம் எடுத்துரைத்திருக்கிறோம். இப்ப நாங்க என்ன எந்த இடத்துல வேண்டான்றோம், அனிதா சூசைட் பண்ணதுக்கும் மற்ற மாணவர்கள் இறப்பதற்கும் எப்படி ஒரு மாநில அரசை நீங்கள் வந்து பிளேம் பண்றது, குற்றம் சொல்லுவது என்பது ஒரு ஒரு கண்மூடித்தனமான செயல் சார். அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது அவர்கள் மத்திய அரசு கிட்ட பேசி ஒரு ஆண்டு விலக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது நிரந்தர விலக்காக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் தற்போதைய அரசு அம்மா வழியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு நீங்க சொல்றீங்க அப்படின்னா மத்திய அரசு ஃபைல் பண்ணணும்ல சார். மத்திய அரசு ஃபைல் பண்ணி இல்ல எங்களுக்கு வேண்டாம் நீங்க சொல்லணும்ல. என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஸ்கிராப்ட் இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவா இந்த நீட்டு வேணாம்னு சொல்லிதான் முதலமைச்சர் கடிதம் எழுதினாரு. அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கடிதம் எழுதினாரு.
ஜூலை 8th சிஎம் எழுதியிருக்காரு. என்ன இப்போ வேண்டவே வேண்டாம் சார், அதாவது ஒரு வருஷம் கேட்டது, எதையாவது சரி பண்ணி அடுத்த வருஷம் இல்லாம செய்யலான்ற ஐடியாவில்தான் அம்மா கேட்டாங்க. என்ன இப்போ நாங்க நீட்டை எடுத்துருவோம், நீட்டு வரவிடாம பண்ணிடுவோம் சொன்னா இது வந்து ஊரை ஏமாத்துற வேலை. என்னன்னு கேட்டா சார், அவர் சொல்றாருன்னா அவர் ஒரு ஆர்வ கோளாறுல சொல்றதாவே நான் வச்சுக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் டு கண்டக்ட் எக்ஸாமினேஷன் எவன் வந்து தடுக்க முடியும்? இத நாட்டுல யாருக்கு உரிமை இருக்கு? எங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கா? புகழேந்தி போய் தடுக்க முடியுமா? மருத்துவம் தடுக்க முடியுமா? ஆமா சார், போராட்டம் பண்ணி பண்ணலையா? குழந்தைகளுடைய மாணவர்களுடைய நலன் கருதி நாலு பேர் உட்காந்து பேசுற இடமா இதை கருதுவோம். இந்த இடத்த இங்க நாங்க பண்ணோம், நீங்க பண்ணன்றதெல்லாம் வேண்டாம். ஒட்டுமொத்தமா சேர்ந்து இது உரிமை குரலா எழுப்பி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண முடியுமான்னு பாராளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வாக்குள்ள கட்சியாக மக்கள் அங்கீகரித்து வாக்களித்திருக்கிறார்கள். 38 இடம் கையில இருக்கு, மாநில அரசு இங்க இருக்கு, ரெண்டுமே சேர்ந்துதான் வேணாம்னு சொல்லுது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நமது பிரதமர் இடத்திலே சொல்லி இது எங்களுக்கு வேண்டாங்க, சரியா வராது அப்படின்னு. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, நீங்க ஆரம்பத்துல நான் கவனிச்சுட்டு இருந்தேன், அந்த பிஜேபி நண்பரை கேட்டீங்க, தகுதி ஏதாவது படிக்கிறவங்க நீட்டு படிக்கிறவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரா வந்துருவாங்களா? நான் கேக்குறேன், இப்ப மோகன் டயாபெட்டிக் வேர்ல்டு லெவல்ல நம்பர் ஒன்னா இருக்காரு, சென்னையில இருக்காரு. இது மாதிரி பல டாக்டர்களையும் நான் சொல்ல முடியும், பல மருத்துவர்கள் பேரையெல்லாம் குறிப்பிட முடியும், நேரம் போதாது. ஆனா இந்த மருத்துவர்கள் நீட்டு படிச்சுதான் வந்தாங்களா? சொல்லுங்க சார், தெரியாம கேக்குறேன். படிக்கிற காலகட்டம் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு கல்வி தனியார் மயமா இருக்கு. விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்லூரிகள் மாத்திரம் தான் இருந்தது, ஒரு தரமான மருத்துவர் இருந்தது, தரமான கட்டமைப்புகள் இருந்தது, ஒரு உயர்ந்த மனோநிலையும் நோக்கம் இருந்தது. இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் பப்ஜி கேம்லயும் ஆன்லைன் கேம்லயும் தங்களுடைய வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து மோகன் டாக்டர் இந்த காலத்தை மாதிரி இப்ப ஒப்பிடாதீங்க. காலம் தயவு செய்து உங்க பழைய டாக்டர்ஸ் இன்னைக்கு இருக்க அந்த டாக்டர்ஸ் அவங்கள மாதிரி ஒரு டாக்டர் இன்னைக்கு சொல்ல முடியாது. நான் சேலஞ்ச் பண்றேன். ஒரு நிமிஷம், சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரை பார்த்து தமிழக நீதியரசர்கள் கேட்ட கேள்வியே நான் புரட்சிகள் தாசன் கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் 23 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல 2019 ஆண்டு 3081 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இவர்கள்ல 98.4% பேர் தனியார் பயிற்சி மையங்கள்ல நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி முடித்தவங்க அப்படிங்கிற டேட்டா ரெக்கார்டை வந்து நீதியரசர்கள் சொல்றாங்க. நீங்க என்ன சார் தனியார் கோச்சிங் சென்டர்கள் மூலமா ஏழை மாணவர்களை படிக்க வைக்க போறீங்களா? இல்ல இல்ல, நீங்க தனியார் கோச்சிங் சென்டர் எப்ப வருது, அதுக்கான தேவை எப்ப வருது? நம்முடைய பாடத்திட்டத்துல இல்ல நம்முடைய பாடத்திட்டம் என்பது இல்ல, என்டிஏ உடைய சிலபஸுக்கு நம்ம பாடத்திட்டம் அடாப்ட் ஆகல. இப்ப இந்தியா இல்ல, இந்தியா முழுமைக்கும் என்ன பாடத்திட்டம் இருக்குதோ அந்த பாடத்திட்டம் தமிழகத்துக்கு கொண்டு வரல. இப்பதான் சமீப காலமா தான் கட்டாயப்படுத்துறீங்க. இல்ல இல்ல இல்ல, சமீப காலமா இல்லங்க, சமீப காலமா தான் இந்த சிபிஎஸ்இ சிலபஸையும் என்டிஏ சிலபஸையும் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நிறைய அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். தமிழக அரசு கொண்டு வந்த சீர்திருத்த சட்டத்தின் மூலமாகவும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு நிச்சயமா
என்னோட கேள்வி ரொம்ப எளிமையானது. நீங்களே சொல்றீங்க நாங்கள் இன்னும் தயாராகல, தமிழ்நாடு பாடத்திட்டம் தயாராகல, நீங்களே சொல்றீங்க. அது சரியிலே வச்சுப்போம், நாங்க தயாராகிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து இந்த எக்ஸாம் எழுது நீங்க சொல்றது நியாயமா? இல்ல இந்த நீட் தேர்வு என்பது இந்த ஆண்டு கொண்டு வந்தது இல்ல, 2012 இருந்து அது வெளியில வந்துருச்சு. 2016 தடை நீங்கி உச்ச நீதிமன்றத்துல இருந்த தடை 2012 இருந்து 2016 வரைக்கும் உச்ச நீதிமன்ற தடையில இருந்தது. 2016 தடை நீக்கப்பட்ட பிறகு 2016-17 வந்து ஓராண்டு தமிழ்நாடு அரசுக்கு விளக்கு இருக்கு. அதற்கு பிறகு நீங்க தயார் பண்ணாம 2020 வரைக்கும் அந்த விளக்கு காலத்தை முறையா பயன்படுத்தாம அது மாதிரியான பாடத்திட்டத்தை தமிழகத்துக்கு கொண்டு வராம மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்காம மாணவர்களை தயார்படுத்தாம நீங்க வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து இல்லாத ஊருக்கு செல்லாத பாதையை காட்டிக்கிட்டு இருக்கிறது. மாணவர்களுக்கு துரோகம் பண்றது, தமிழகத்துக்கு பச்சை துரோகம் பண்றது தமிழ்நாட்டுடைய கட்சியில் தான். இந்தியா முழுவதும் பாடத்திட்டம் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு இன்னமும் கூட இன்னமும் கூட அருள்மொழி அதாவது இந்தியா முழுமைக்கும் நீட்டை பொறுத்து எதிர்ப்பு இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும்தான் எதிர்க்கப்படுகிறது. இந்தியா முழுமையும் மாணவர்கள் தற்கொலை செய்வதை விட தமிழகத்தில் தான் அதிகபட்சமா தற்கொலை செய்யப்படுதுன்னா இங்க ஒரு சீப் பாலிடிக்ஸ், மாணவர்களின் மீது மாணவருடைய வாழ்வின் மீது ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாருமே 10வது 12வது வகுப்பு தேர்வினுடைய அச்சத்தை கண்டு யாரும் தற்கொலை பண்ணிக்கல, ஆனா நீட் அப்படிங்கிற தேர்வின் அச்சத்தை கண்டே மாணவர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா யார் மனசுல தப்பு இருக்கு? பரந்தாமன் சார் நான் விடைய வாங்கிடுறேன். பரந்தாமன் சார் ஒரே நிமிஷம் பரந்தாமன் சார் ஒரு நிமிஷம் அருள்மொழி ஒரு நிமிஷம் நான் பரந்தாமன் சார்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு செகண்ட் வேற ப்ராப்ளம் இல்ல. நான் வந்து இந்த முன்னாடி பின்னாடி பார்த்து பேசுற பொலிட்டீஷியன் எல்லாம் இல்ல, எனக்கு தெரியாது. நான் வந்து எதையும் யார்கிட்டயாவது வாங்கி அரசியல் பண்ண ஆளும் கிடையாது, எந்த அரசியல் பதவியிலும் இல்ல. நான் வந்து ஒரு தலைமை கீழே கட்டுப்பட்டு இருக்கோம். ஆனா வந்து மாநில கட்சிகளை பத்தி இப்படிதான் அப்படிதான் சொல்லி அவர் பிஜேபியில உட்காந்து பேசுவாருன்னு சொன்னா நான் சொல்றேன், எங்களுக்கு தேவையில்லை சார், உங்க சென்ட்ரல் எஜுகேஷன் நாசமா போகட்டும், எங்களுக்கு தேவையில்லை. We don't want that. Bloody hell, throw it out. நீங்க போய் சொல்லுங்க தேவையில்லைன்னு சொல்லி, நாங்க நடத்த தயாரா இல்ல. இங்க தமிழ்நாடு மக்களுடைய பாடருடைய முக்கியத்துவமான அவருடைய எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கணும். நீங்க வந்து எதையோ புகுத்துறேன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு காதுல பூ வச்சிருப்பான், அவங்க கிட்ட போய் பண்ணுங்க. வேற ஸ்டேட்ல 11 ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு, ஒரு ஸ்டேட் மாத்திரம் இல்ல. தெரிஞ்சுட்டு பேசிட்டோம், தெரியலனா இது பெரிய புரட்சியா வெடிக்கும். அன்னைக்கு நீங்க தயாரா இருங்க, 65 ஆன மாதிரி ஆகும், பிஜேபி தயாரா இருக்கட்டும், நாங்க சந்திக்க தயார். திரு பரந்தாமன் சார் கிட்டத்தட்ட உங்களுடைய நோக்கத்தோட தான் ஒத்த கருத்தான் திரு புகழேந்தி சார் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அதிமுக அரசால என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எவ்வளவு அஸ்திரங்களை போட முடியுமோ எல்லாத்தையுமே நாங்க போட்டு பார்த்தாச்சு, எங்களால என்ன உச்சபட்சமா செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்தாச்சு, ஆனா இப்பயும் நாங்க நீட் எதிர்க்கத்தான் செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஆனா பொய்யான வாக்குறுதியை எதுக்காக கொடுக்கிறாரு திரு ஸ்டாலின்? அவர் வாக்கு அப்படிங்கிறது ஒரு வெற்றுவாதம் அப்படிங்கிறாரு, பொய்யான வாக்குறுதியா சார்? அதாவது முதல்ல சகோதரர் புகழேந்தி அவங்க சொன்னது மாதிரி இது வந்து மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம வந்து அரசியல் பேச வேண்டாம்னு சொன்னதுல நான் ரொம்ப வரவேற்கிறேன். இதுல அரசியல் கட்சிகள் இதுல பங்கேற்றாலும் கூட அதை ஒரு பக்கம் தூரம் வச்சுட்டு நம்ம ஆக்கப்பூர்வமான விவாதத்தை பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அதுதான் நான் செய்ய விரும்புறேன். இப்போ எங்களுடைய தலைவர் வந்து சொன்ன விஷயம் வந்து வெறும் வெற்று வாக்குறுதியா, இல்ல அரசியலுக்காக பேசக்கூடிய கருத்தா, அல்லது அடுத்து ஆட்சி பிடிப்பதற்காக வாக்குகளை மையமாக வைத்து கொண்டு விடுகிற அறிக்கைகளா அப்படின்ற ஒரு கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழக்கூடும். ஆனா நீங்க ஒன்னு பாக்கணும், 2006-2011 வரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. இங்கே புரட்சி கவிதாசன் அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து அந்த கோர்ட் ஸ்டே அது இதெல்லாம் கொஞ்சம் தகவல் தவறாக சொன்னாரு. இப்ப நான் சொல்வதன் மூலம் அவருடைய தகவலும் திருத்தப்படும். திமுக அவருடைய ஆட்சியில இருக்கும் பொழுதுதான் மத்தியிலேயே இருக்கக்கூடிய காங்கிரசுடைய அரசாங்கத்தில் தான் இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய நோட்டிபிகேஷன் ரூல்ஸ்ல வந்து இந்த 10DC அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை.
அது கொண்டு வரும் மூலமாக இந்த நீட்ங்கிற ஒரு பொது நுழைவுத் தேர்வு திட்டத்தை வந்து இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்துவதற்காக மத்திய அரசு இது கொண்டு வந்தது. அப்ப கொண்டு வரும்போது கூட வந்து இது மாநில அரசுகள் விருப்பப்படி ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற ஒரு கிளாஸஸ் இருந்தது. அப்படி இருந்தாலும் கூட முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள், தமிழக அரசு தான் முதன் முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்துல இதுக்கு வழக்கு தொடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நீட் எக்ஸாமினேஷனை ஸ்டக் டவுன் பண்ணுச்சு. எம்சிஐ நோட்டிபிகேஷனை, மத்திய அரசுடைய அந்த சட்டத்தை திட்டத்தை. பிறகு அதுக்கு மேல வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது முதல் பிரதிவாதியா தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் தான் அந்த வழக்கை நடத்தி, பிறகு பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில அரசுகள்லாம் இதனுடைய வீரியத்தை புரிந்து தாக்கத்தை புரிந்து கொண்டு அவங்க எல்லாம் வந்து சேர்ந்துகிட்டாங்க. இப்ப நம்ம புகழேந்தி சார் சொன்ன மாதிரி வந்து 11 மாநிலங்கள் இதுல இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். அதுல அவங்க எல்லாம் வந்து இந்த வழக்கு நடத்தின பிறகு 2013 இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த அல்டாமஸ் கபீருடைய தலைமையில் இருந்த அந்த அரசியல் அமர்வு தான் இந்த நீட்டை ஸ்ட்ரக் டவுன் பண்ணுச்சு. திமுகவால முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்வி, திமுக ஆட்சியில முடிந்ததுன்னு சொல்ல வராங்க. திமுக ஆட்சியில நாங்க அங்க வைக்கிற மத்திய அரசுல மத்திய அரசுல இந்த மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தையே உச்ச நீதிமன்றமே கொண்டு சென்று நீட்டை ரத்து பண்ணோம். நீட்டை ரத்து பண்ணது மட்டும் இல்ல, எட்டு மாசம் கழிச்சு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போம் சார், ஆட்சிக்கு வந்துட்டீங்க நீங்க எப்படி சார் நீட்டை ரத்து பண்ணணும்? அதுதான் சொல்ல வரேன். உண்மையும் நடக்குது, அதுதான் சொல்ல வரேன் சார். அதுதான் சொல்ல வரேன் சார். இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்த சட்டத்தை தான் நீதிமன்றத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு அரசாங்கம், கலைஞர் தலைமையில் இருந்த அரசாங்கம் சட்ட போராட்டம் நடத்தி வென்று இந்த ஆக்டை நாங்க ஸ்டக் டவுன் பண்ணோம். புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, வர எங்க அவங்க வந்து லேக்கிங் இருக்காங்கன்ற நான் சொல்ல வரேன். அங்க வந்து அரசியல் கிடையாது, நான் வந்து பிராக்டிகாலிட்டி பேசுறேன். நான் ஒரு அரசாங்கம் வந்து வெறும் வந்து லெட்டர் எழுதிட்டாலோ அல்லது சட்ட முன்வடிவை எழுதிட்டு பிரசிடென்ட் அசன்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தா பத்தாது. கலைஞர் ஒரு கலைஞர் வந்து இதை வந்து அனுதினமும் வந்து ஃபாலோ பண்ணி உச்ச நீதிமன்றத்துல கேஸை நாங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மாண்புமிகு நீதியரசர் சொல்லுவாங்க, தமிழ் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக தமிழ் மாநிலம் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அன்றைக்கு இருந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ங்கிறத அபாலிஷ் பண்ணது சரிங்கிறாரு. இது உச்ச நீதிமன்றம் 2008 வந்து காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அபாலிஷன் ஆக்ட்ன்றத தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொண்டு வந்துச்சு. அதை கொண்டு வந்தது அதையெல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போகும்போதுதான் இந்த நீட் ஜட்மெண்ட் வரும்போதும் வந்து இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ங்கிறத அபாலிஷ் பண்ணது கரெக்ட், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இதை கடைபிடிக்க வேண்டும், ஒரே மாதிரியான கல்வி கிடையாது, ஒரே மாதிரியான சிலபஸ் கிடையாது, மாநில அரசுகளுக்கான எல்லைக்குட்பட்ட இந்த இடத்துல வந்து ஒரு காமன் எக்ஸாமினேஷன் தேவையில்லைன்றதாங்க அந்த ஜட்மெண்டே. ஆனா புரட்சி கவிதாசன் என்ன சொல்றாருன்னா, கன்வீனியன்டா 2016 வரைக்கும் ஸ்டே இருந்தது அதனால நடத்தல, அதுக்கப்புறம் ஸ்டே வெக்கேட் ஆயிப்பச்சு, ஒரு புதிய தகவலை சொல்றாரு, தவறான தகவலை சொல்றாரு. 2013 உச்ச நீதிமன்றம் நீட்டை ஸ்டக் டவுன் பண்ணிடுச்சு, பிறகு 14 பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு எந்த நீதிபதி டிசென்டன்ட் வியூ கொடுத்தாரோ, அல்டாமஸ் கபீர் தலைமையில அமர்ந்த அந்த அமர்வுல எந்த நீதிபதி டிசென்டன்ட் வியூ நீட் வேணும்னு சொல்லி கொடுத்தாரோ அந்த நீதிபதியினுடைய தலைமையில ஒரு அமர்வை உருவாக்கி அவர்கிட்டே இந்த ரிவ்யூ அப்ளிகேஷன் போறாங்க. நீதிமன்ற மரபு வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி, நான் தெளிவாக சொல்றேன், நீதிமன்ற மரபிலே இது மோசடி. ஏன்னா ஒரு டிசெண்டன்ட் வியூ கொடுத்தவர்கிட்ட தலைமையில வந்து அந்த கேஸ கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க, இதை கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, நான் அதுல நான் க்வெஸ்சன் பண்ணல. கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த ரிவ்யூ அப்ளிகேஷன்ல தான் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர்ல தான் சங்கல்ப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க. இந்த ரிவ்யூ வந்திருக்கு, இந்த ரிவ்யூல வந்து இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லி கேறாங்க. அந்த சங்கல்ப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி, அவங்க வந்து கேட்கறதனுடைய அடிப்படையில தான் இன்ட்ரீம் ஆர்டரா தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். மெயின் கேஸ் இன்னும் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு சார். இங்க அதிமுக எங்க தவறுதுன்னா, ஒண்ணு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த கேஸை எடுத்து நடத்ததற்கு முயற்சி செஞ்சிருக்கணும். இருங்க சார் சார், அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல, வி ஆர் லேர்ன்ட் பீப்புள்ஸ். 38 எம்பிக்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு புரிஞ்சிக்காம இவங்க பேசுறாங்க.
நான் என்ன கேக்குறேன், நாங்க வந்து மாநில அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீட்டை எதிர்ப்பதற்கு நீட்டை ஸ்டக் டவுன் பண்றதுக்கு மாநில அரசு எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் நாங்க ஒத்துழைக்கிறோம் சொல்லிட்டு எங்களுடைய தலைவர் சட்டமன்றத்துல பேசியிருக்காரு. அதற்கான எல்லா ஒத்துழைப்பும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இது அரசியல வேண்டாம், தயவுசெய்து என்ன எங்க தவறுது ஸ்டேட் கவர்மெண்ட், ஒண்ணு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ லிஸ்ட்ல கொண்டு வந்து இது மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளுக்குள்ள தலையிடுறது கூடாது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இந்த ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இதை ஸ்டக் டவுன் பண்ணிருக்கு, இந்த ரிவ்யூவே மெயின்டெனபிள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இவங்க ஆர்கியூ பண்ணி கேஸ முடிக்க வைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இங்க வந்து பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்து, பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்தாங்களா கொடுக்கலையா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கா ரிட்டர்ன் ஆச்சாங்கிற கன்ஃபியூஷனே 2 வருஷமா போயிடுச்சு. ரெண்டு, பொலிட்டிக்கலா இன்னைக்கு மோடி அவர்களுக்கு வந்து மிருக பலத்தில் இருக்கலாம், ஆனால் கடந்த டென்யூர்ல மோடிக்கு வந்து அதிமுகவினுடைய துணை அல்லது அவருடைய உதவி இருந்துகிட்டு தான் தேவைப்பட்டு இருந்துச்சு. அப்ப பொலிட்டிக்கலா அவங்க பிரஷரைஸ் பண்ணி இந்த நீட்டை நீங்க ஸ்டக் டவுன் பண்ணாதான் உங்க அரசாங்கத்துக்கு நாங்க வந்து ஆதரவு தர முடியும், நீங்க கொடுக்கற எல்லா பில்லும் நீங்க கொண்டு வர எல்லா சட்ட முடிவெடுத்துக்கு நாங்க ஆதரித்து வாக்களிப்போம், இல்லைன்னா நாங்க எதிர்த்து வாக்களிப்போம் சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணுத்துல இந்த மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்ட முன்மொழியிலோ பாராளுமன்ற நடவடிக்கையிலோ ஆளுகிற அதிமுக அரசாங்கம் எதிர்த்து வாக்களித்துதா, இது கேள்வி. மூணாவது, இப்ப 7.5% உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி இப்போ தேர்தலை மையமா வைத்துக் கொண்டு, அல்லது நான் அதை கூட நான் கொஸ்டின் படுத்தல சார், ஒருவேளை மாநில முதலமைச்சர் வந்து இப்ப உணர்ந்திருக்கிறான்னு கூட நான் வந்து பெருந்தன்மையோட நான் ஏத்துக்கிறோம். இவ்வளவு காலம் பொறுத்து ரூரல் ஸ்டூடெண்ட் கிராமப்புற மாணவர்களுடைய சேர்க்கை என்பது இல்லைன்னு ஆயிப்போச்சு, கிராமப்புற மாணவர்களுடைய சேர்க்கை இல்லைன்னு ஆயிப்போச்சு. 1.6% கூட வந்து கிராமப்புற மாணவர்கள் கிடையாது. ரெண்டாவது, நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்றவங்களா பிளஸ் டூ முடிச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் கோச்சிங் மட்டுமே முழு வேலையா இருக்கு படிக்கிறவங்க மட்டும்தான் 51% 61% செலக்ஷன் ஆகிறாங்க. நீங்க குறிப்பிட்ட அந்த ஜட்மெண்ட், நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள் எல்லாம் கூட அந்த வழக்கின் பொத்தி தான் இருந்துச்சு. இப்ப லேட்டரா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்கார்ன்ற மாநில முதல்வர் வந்து 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடுன்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா. ஏங்க சார், தோ இருக்கிற கவர்னர் அவருடைய மாளிகையில ஏன் சார் தூங்குது, நாங்க எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டோம், எல்லா நடவடிக்கையும் எடுத்துன்னு சொல்றேன். நான் ஒரே ஒரு கேள்வி ஸ்ட்ரைட்டா கேட்கறேன், உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருக்குமே ஆனால் இந்த மாநில அரசுக்கு கவர்னருடைய மாளிகைக்கு ஒரு 8 போய் நடந்து போய் ஏன் இதை இன்னும் கையெழுத்து போடாம வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதை நீங்க கையெழுத்து போடுங்கன்னு சொல்றதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? உங்களுடைய நோக்கத்துக்கான விடையே திரு புகழ்ந்து தருவாரு, அதுக்கு முன்னாடி திரு பொன்ராஜ் சார்ட்ட கேட்க முடியும் கேள்விகள் நிறைய இருக்கு. பொன்ராஜ் சார், தொடர்ந்து நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க, மாணவர்களை வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வாதம் பொதுப்படையா வைக்கப்படுகிறது. கல்வியில தொடர்ந்து இளைஞர்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாளராக நீங்க இந்த சம்பவங்களை எப்படி சார் கணக்கிடுறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க பொதுவா? இது வந்து மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தான் நீட், தமிழக மாணவர்களுக்கு குறிப்பாக தமிழகத்தினுடைய ஸ்டேட்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இந்த நீட் எக்ஸாமினேஷன். இதுவரை நடந்து கொண்டிருக்க நீட் எக்ஸாமினேஷன். ரெண்டாவது, நான் ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்குறேன், இந்த மத்தியில் இந்த சட்டத்தை கொண்டு வந்த அரசியல்வாதிகள் மத்திய அரசு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு இடத்துல கண்டஸ்ட் பண்ணுறாங்க, கண்டஸ்ட் பண்ணுறது ஒரு இடம், பிரச்சாரம் பண்ணுறது அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஓட்டு போடுறது மட்டும் வேற தொகுதியிலேருந்து வந்து மக்களை கூட்டு வந்து ஓட்டு போடணும்னு ஒரு சட்டம் வந்தால் அதை இவங்க ஏற்றுக்குவாங்களா, இந்த சட்டத்தை இயற்றிய மத்திய அரசு ஏற்றுக்குமா, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப மாணவர்கள் கிள்ளுக்கறியா அவங்களுக்கு, தமிழக மாணவர்கள் இவர்களுக்கு கிள்ளுக்கறியா? சரி, தகுதி படைத்த மருத்துவர்களை உருவாக்க முடியும் சொல்றாங்க சார் அவங்க. என்ன சார், என்ன சார், தகுதியான மருத்துவர்களை நாங்க இதன் மூலமா தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உருவாக்கட்டும், மற்ற மாநிலங்கள்ல அவங்க இதுவரைக்கும் உருவாக்கல தகுதியான மருத்துவர்களை, இப்ப உருவாக்கட்டும், என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அவங்க இப்ப நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2019 ஆக்ட் வந்து ப்ரொவிஷன் 14 and 15 தெளிவாக சொல்லுது, தேர் ஷுட் பி அ நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, அது ஏத்துக்குவோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் யாருக்கு அப்படின்னு சொல்லி கீழே ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 5 இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. அதுல எங்கேயுமே ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் வரல. ஓகே, எல்லாமே சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்திருக்கு. அப்ப இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் வந்து 2019 யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, இதில் வந்து இந்த இதுலேயே வந்து ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, இதை இப்படியே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி டோட்டலாக சொல்லி முடிச்சுக்கலாம், ப்ராப்ளம் உருப்படியாக அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா தமிழ்நாடு அரசுக்கு.
இது ஆஸ் பர் த கன்கரண்ட் லிஸ்ட் படி பார்த்தா 25 கன்கரண்ட் லிஸ்ட் 25th எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்ட் வருது, அதுல டெக்னிக்கல் எஜுகேஷன் வருது, மெடிக்கல் எஜுகேஷன் வருது. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முழு உரிமையும் இருக்கு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீட்டை கொண்டு வருவதற்கு, சென்ட்ரல் லா படி கன்கரண்ட் லிஸ்ட்ல உரிமை இருக்கு. அதே மாதிரி உரிமை ஸ்டேட்டுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்க எதுக்கு வந்து எங்களுக்கு விளக்கு கொடுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் மேல பெட்டிஷன் 27 பெட்டிஷன் அவங்ககிட்ட போடுறீங்க? உங்களைதான் மதிக்க மாட்டான். அவன் பிஜேபி அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க நீட் வந்து கொண்டு வரணும், இது வந்து தரத்தை கொண்டு வர்றோம், நாங்க வந்து கேபிடேஷன் ஃபீஸை குறைக்க போறோம்னு ரெண்டு பொய்ய சொல்லி தரத்தையும் கொண்டு வரல. கேபிடேஷன் ஃபீஸ் வந்து முந்தி வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு முன்னால 40 லட்சம் கேபிடேஷன் ஃபீஸ், சரிங்களா? நம்ம மாணவர்கள் 10,000 ரூபா மெரிட்ல போனாங்கன்னா 10,000 ரூபா வருஷத்துக்கு 10,000 ரூபா தான் தமிழ்நாடு கவர்மெண்ட். அருமையான ஒரு மெடிக்கல் எஜுகேஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தரம் வாய்ந்த மருத்துவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தான் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவல்ல 40% மெடிக்கல் டூரிசம் அட்ராக்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ப இந்த நிலையை உருவாக்கியதற்கு திமுகவும் அதிமுக கட்சிகள் தான் காரணம். அவர்கள் ரெண்டு பேரும் செஞ்சதுதான் தரமான மருத்துவர்களை உருவாக்குவதற்கு காரணம். அப்ப ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் இத்தனை 30 மெடிக்கல் காலேஜ் எந்த கவர்மெண்ட்ல எந்த நாட்டுல மாநிலத்துல இருக்கு? இல்ல. சோ நெக்ஸ்ட் நான் வரேன். இப்ப இந்த அப்ப ரெண்டாவது இப்ப இன்னைக்கு கேபிடேஷன் ஃபீஸ் வாங்க, கேபிடேஷன் ஃபீஸ் நீட்டுக்கு முன்னால அப்ப ஜேபி நட்டா இருந்தாரு, ஜேபி நட்டா வந்து அந்த சட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்றாரு, நாங்க கொண்டு வர்றது வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறைந்த விலையில தரமான மருத்துவத்தை கொடுக்கறதுக்கு தான் கொண்டாடுறோம், கேபிடேஷன் ஃபீஸை ஒழிக்க போறோம்னு சொல்றாங்க. சரி, கேபிடேஷன் ஃபீஸை ஒழிப்பாங்கன்னு பார்த்தா நீட்டுக்கு முன்னால 40 லட்சம் இருந்த தொகை இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா பிரைவேட் காலேஜஸ்ல 1,20,00,000. சரி, அப்ப தரமும் இங்க உறுதியாகலாம், இங்க வந்து குவாலிட்டியை பத்தி இவங்க கவலைப்பட தேவையில்லை. அப்ப நீட்டுன்றது யாருக்கு? நீட்டுன்றது சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீட் வச்சா ஓகே, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு ஐஐடிஸுக்கு என்ஐடிஸுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு, அது ஓகே. அதே மாதிரி நீட் கொண்டு வந்தது சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட புகுத்தி உள்ள வந்து ஸ்டேட்டுக்கும் நீட்டுன்னு சொல்றத தமிழ்நாடு அரசு எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இங்க நம்ம ஓலேந்தி சார் இருக்காரு, நீங்க இன்னைக்கு உங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சென்ட்ரல் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கு, நீட்டுன்ற ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கு, ஸ்டேட்டுக்கும் நம்மளுக்கு எதுக்கு வந்து பெட்டிஷன் போடுறீங்க, எதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போறீங்க? நீங்க ஒரு சட்டத்தை ஸ்டேட்ல இயற்றுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கு நாங்க வந்து, நீ என்ன சொல்லிருக்க, எக்ஸாம் தானே வைக்க சொல்லிருக்க, நீட் தானே வைக்க சொல்லிருக்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நேஷனல் வச்சுக்கோ, ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு நாங்க ஸ்டேட் என்ற சீட்டுன்னு ஒண்ணு வைக்கணும்னு வைங்க. ஒரு சட்டத்தை ஏற்றுங்க, வரட்டும், கன்கரண்ட் லிஸ்ட்ல மோதி பார்க்கலாம், யாரு பெரியவங்கன்னு மோதி பார்க்கலாம், ஸ்டேட்டா சென்ட்ரலான்னு. நீ எக்ஸாம் வைக்க சொன்னா எக்ஸாம் வச்சுட்டோம். அந்த நேஷனல் கமிஷன் ஆக்ட்ல ப்ரொவிஷன் 14th and 15th ரெண்டு இடத்துலயும் என்ன சிலபஸ்ல வைக்கணும்னு எங்கேயுமே சொல்லல. அப்ப என்ன சிலபஸ்ல வச்சிருக்கணும்? உண்மையான ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தை, ஒரு மத்திய மாநில சுயாட்சியை நம்புகிற, ஒரு ஜனநாயகத்தை நம்புகிற, சமூக நீதியை உறுதிப்படுத்துகிற ஒரு அரசாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? நாங்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீட் வச்சுக்கிறோம், ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க சீட் வச்சுக்கோங்கன்னு சொல்லணும். ஓகே, அப்ப அதை சொல்லி இருந்தா இது நல்ல அரசு. ரெண்டாவது இதுல என்ன சந்தேகம்னா, இந்தியா முழுக்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க, நீங்க மட்டும் ஏசுறது இருக்கிறீங்கன்னா பிரச்சனை தான் கேள்வி எழுப்புறாரு. நீங்க மட்டும் இதை முடிச்சுக்கிறேன் ஏன் எதுக்குன்றது காரணம் நான் சொல்றேன். இதை முடிச்சுக்கிறேன். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது கவுன்சிலிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம், ரிசர்வேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம், ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் சென்ட்ரல் எக்ஸாம் வைக்கணும். இது எப்படிங்க? அது அவுட் ஆஃப் சிலபஸ்ல யாராவது கேள்வி கேட்டா என்ன பண்ணுவோம்? நார்மலா அவுட் ஆஃப் சிலபஸ்ல வரக்கூடிய கேள்விக்கு முழு மதிப்பெண் கொடுக்கணும். அப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல 4 வருஷமா அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேள்வி கேட்டிருக்கப்படுகிறது. எக்ஸாம் எழுதின அத்தனை பேருக்குமே முழு மதிப்பெண் கொடுத்து பாஸ் பண்ணிருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய அநீதி. ஓகே, நீங்க வந்து நடத்துறது கம்பராமாயணம், கேள்வி கேட்கறது வால்மீகி ராமாயணமா? இது என்ன சார் அர்த்தம்? அப்ப இந்த ஒரு கேள்வியை யாருமே கேட்கறாங்க. மற்ற மாநிலங்களில் தற்கொலைகளை நம்மளால பார்க்க முடியல, தமிழ்நாட்டு பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி சொல்லிருக்காங்க, கருணாகரன் சொல்றாரு, பெற்றோர்கள் மேலதாங்க தப்பு, குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பெற்றோர்கள் ஒழுங்கா வந்து சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறாரு. ஏன் நீங்க வேற பிஎஸ்சி மெடிக்கல் சார்ந்த எதுவும் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு இலக்கையே மாற்ற சொல்லி எல்லாம் பல பேர் பேசுறாங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தற்கொலை என்பது எதற்கும் தீர்வாகாது, அது நம்ம தற்கொலையை ஆதரிப்பது கிடையாது. தற்கொலையை வந்து
தடுத்து நிறுத்துவதற்கு எத்தனையோ விதமான தற்கொலை இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ், தனி மனித பிரச்சனை, எக்ஸாம், தொழில நஷ்டம், இது மாதிரி எத்தனையோ தற்கொலைகள் இருக்கு. தற்கொலை என்பது எதற்கும் தீர்வாகாது என்பதை மக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் புரிந்து கொள்ளணும். முதல்ல அது வந்து ஒரு சமூக பிரச்சனை. அந்த சமூக பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். அதுக்காக கவுன்சிலிங் இருக்கணும், அதெல்லாம் பண்ணணும். அதை வந்து நான் இதை சொல்லல. தமிழ்நாடு அரசுல ஏன் வந்து இந்த நம்ம மாணவர்கள் வந்து தற்கொலை பண்றாங்கன்னா, இவங்க தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு லிஸ்ட் எல்லாம் நீங்க ஆல்ரெடி வாசிங்க, எத்தனை பேர் குவாலிஃபை ஆனாங்க, எத்தனை பேர். அதாவது முந்தையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல மெடிக்கல் சீட்டு போகணும்னா 200 கட் ஆஃபுக்கு 195 மேல கட் ஆஃப் இருந்தா தான் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜுக்கு போக முடியும். 180 கீழே இருந்து 80 வந்தா பிரைவேட் காலேஜுக்கு போகலாம், கொஞ்சம் பணம் இருக்கவும் கொடுத்து போயிடலாம். ஆனா இவங்க என்ன, நான் இங்க வந்து 220 மார்க்குக்கு கிட்டத்தட்ட 190 மார்க் எடுத்தா பாஸ், அப்ப 30% குவாலிஃபைங் மார்க் எடுத்தா பாஸ். இந்த பாஸ் பாஸ் ஆனவங்க அத்தனை பேருக்கு நீட் கிடைச்சிருத என்ற MBBS சீட் கிடைக்குதா, கிடைக்கல. அப்ப யாரு கிடைக்குது, 350 மார்க்குக்கு எடுத்த மேலவங்களுக்கு தான் கிடைக்குது. அதுக்கு கீழே எடுத்தவங்க இன்னமும் பணம் கொடுத்துதான், இன்னமும் கேபிடேஷன் ஃபீஸ் கொடுத்துதான் போயிட்டு இருக்காங்க. அப்ப சட்டம் கொண்டு வரப்ப சொன்ன காரணங்கள் எதுவுமே இன்னைக்கு நடக்கல. அப்ப இத வந்து இன்னைக்கு ஏன் இந்த தற்கொலை நடக்குது அப்படின்னா, 2 வருஷம் கனவோட படிக்குதுங்க பிள்ளைங்க. அப்பா அம்மா வந்து 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து கடன் வாங்கி நகையடை வச்சு வீட்டடை வச்சு பிள்ளைங்களுடைய கனவை நனவாக்கணும்னு சொல்லி, டாக்டர் ஆகணும்னு சொல்லி பணத்தை கொடுத்து படிமா முடிஞ்ச அளவுக்கு படிமா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சிட்டா பரவாயில்ல, நம்மளுக்கு ஓரளவுக்கு போயிடலாம்னு சொல்லி கனவோட படிக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு மன அழுத்தத்துக்கு, பெற்றோர்கள் வந்து உண்மையிலேயே பிள்ளைங்களை கவலைப்படாத, டோன்ட் வரி, உன்னால முடிஞ்சா பாஸ் பண்ணு, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நமக்கான ஒரு அரசு, மக்கள் குரலை எதிர்பார்க்கக்கூடிய அரசு வந்தா கண்டிப்பாக நடக்கும். இது இல்லைன்னா இன்னைக்கு 1008 எக்ஸாமினேஷன் இருக்கு, இது இல்லைன்னா உனக்கு வெளிநாட்டுல போய் நீட் படிக்கலாம், வெளிநாட்டுல போய் MBBS படிக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது கிராஜுவேஷன் முடிச்சுட்டே MBBS படிக்கிறதுக்கு பல்வேறு நாடுகள்ல வாய்ப்பு இருக்கு, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஒரு படிக்காத சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அரசு இருக்கு அப்படின்னா, அதை கேள்வி கேட்பதற்கு உச்ச நீதிமன்றம் தயாரா இல்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தயாரா இல்ல. பரந்தாமன் கலெக்டரா சொன்னாரு, அவர் புகழேந்தி சார் கரெக்டா சொன்னாங்க, ஜெயலலிதா அவர்கள் கொடுத்ததுலதான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நீதிபதி அது ஒரு லிங்க்ல போய் ஒரு 5 மெம்பர் கான்ஸ்டிடியூஷன் போட்டு அதுக்கப்புறம் சட்டத்தை கொண்டு வந்து இதை பின்வாசல் வழியை அவங்க நிறைவேற்றிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கறது என்னன்னா, அட்வைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா, இம்மிடியேட்டா சட்டசபை இந்த கூட்டத்தை கூட்டிருக்கீங்க, தமிழ்நாடு ஒரு சட்டத்தை ஏற்றுங்க, கான்கரண்ட் லிஸ்ட்ல ஏற்றுங்க, நான் உனக்கு எக்ஸாம் வைக்கிறேன். ஓகே, என்னுடைய ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய சிலபஸ்ல நாங்கள் எடுக்கக்கூடிய சிலபஸ் தான் வருவாங்கன்னு போடுங்க, வரட்டும் மோதி பார்ப்போம். அப்புறமே கோர்ட் போட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல நீதிபதிகள் வந்தாங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் 7 மெம்பர் கான்ஸ்டியூட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. எதுக்கு கேட்கணும், எதுக்கு போய் மனு கொடுக்கணும், எதுக்கு போய் வந்து அவங்ககிட்ட போய் எனக்கு விளக்கு கொடுங்கன்னு கேட்கணும், தேவையே இல்லை. சட்டத்தை உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு, செய்யக்கூடிய தைரியம் இருந்தால் அதை செய்யுங்க. புகழேந்தி சார், உங்களுடைய இறுதி சுற்று கருத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பொன்ராஜ் சார் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கிளீனா காயின் பண்றாரு. ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த நிலையை ரத்து செய்ய முடியும். ஸ்டேட்டால ஒரு சட்டம் ஏற்ற முடிஞ்சா ரொம்ப சிம்பிளா இதுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்துடலாம். மாணவர்கள் தங்களுடைய வேலைகளை ரொம்ப அழகா பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதை மறுக்கிறது அதிமுக அரசு, இல்ல அதிமுக அரசு சட்ட வழிகாட்டல் தேவைப்படுகிறதா? அதாவது மிஸ்டர் பொன்ராஜ், மை ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், பட் கரெக்டா சொன்னார் எல்லாத்தையும். அங்க ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அவரோட நான் அப்புறம் கூட டிஸ்கஸ் பண்ண ரெடி, உங்களுக்கு டைம் இல்லைன்னா. கிளியரா பிரணாப் முகர்ஜி அதை வந்து அந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ல தலையிடக்கூடாதுன்னு உத்தரவே போட்ட மாதிரி பண்ணிட்டார். தட் இஸ் அ மிஸ்டேக். பிரணாப் முகர்ஜி என்ன ஆர்டினன்ஸ் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க படிங்க. இத பண்ணுவோம்னு தெரிஞ்சுதான் ஓவர்லுக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க நீட்டா, அதாவது காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில இருந்தப்போ ஸ்டேட் முடிவெடுக்கலான்னு ஒரு பாலிசியை காங்கிரஸ் வச்சிருந்த, ஓபனா பேசிட்டு இருக்கேன். இவங்க வந்தவனே இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, உடனே இந்த பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவரா இருக்கப்போ இந்த நீட் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டு அதுக்குதான் அம்மா கண்டம் பண்ணி திருப்பி பதில் எழுதினாங்க. இதை தயவு செஞ்சு கோ த்ரூ திஸ், இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளம். நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ் மாநில அரசு சட்டம் இயற்றலாம்னு நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. இத ஒரு கவர்மெண்ட் ஜிஓஓ ஒரு கவர்மெண்ட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வராத வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட்டுடைய ஜிஓ முடிக்க முடியாது. நேஷனல் கமிஷன் ஆக்ட் படி நீங்க எந்த விதமான தடையும் தமிழக அரசு ஒரு
பைபாஸ் பண்ணிருக்காரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை ஜனாதிபதி. இன்னும் நான் தெளிவா போகணும்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். எல்லாத்தையும் எடுத்து கையில ரெடியா வச்சிருக்கீங்க. உச்ச நீதிமன்ற ஆர்டரையே பைபாஸ் பண்ணிருக்காரு. நான் அததான் சொல்லிட்டு இருக்கேன். திட்டமிட்ட சதின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது நடந்திருக்கு நாட்டுல. அது அவர் முதல்ல சதினாரு. இப்ப நானும் சொல்ல வந்தேன். இல்ல இல்ல அது 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 கரெக்ட். நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம தொடர்ந்து போராடுறோம். இன்னொன்னு நான் கேக்குறேன், அவர் பிஜேபி நண்பர் வெளியே போயிட்டார். உட்காருங்க சார், உட்காந்து சிறப்பு சட்டசபை கூட்டுங்க சார். கூட்டி சட்டத்தை ஏற்றுங்க சார். போதும் சார், வரட்டும் சார், பாக்கலாம் சார். நைட்டு வேணாம், நம்ம ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி சட்டம் போட்டாச்சு சார். நீட்டு வேணாம்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, என்ன நீங்க வேணும்னு போடுங்க சார், சீட்டுன்னு போடுங்க சார். நீங்க கொண்டு வாங்க சார். உங்களுக்கு மாநில அவரு உட்கார்ந்து இந்த டிவி சேனல்ல பேசுறாரு. நீங்களும் பேசலாமா சார், சொல்லுங்க பாப்போம். இப்போ மாநில இல்ல இல்ல விட்டு 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 நீங்க வந்து குறைஞ்ச இல்ல இல்லடா கன்சல் பண்ணீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு நல்லது. இல்லன்னா அடுத்து சார் சார் எங்களுக்கு சார் ஆட்சி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் இன்னைக்கு போர்ல போட்டிருக்க துண்டு வந்து ஆட்சிக்கு சமமானது, கட்டியிருக்க வேட்டி கட்சிக்கு சமமானது. நான் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ற துண்டு தான் தூக்கி எறிய தயார். அதெல்லாம் வேற விஷயம் சார், அதை சொல்ல வரல. சார் சார் கேளுங்க சார், எல்லாமே நான் பண்ணிக்கிறேன், நீ தலையிடாத அப்படின்னு சொன்னாவே போச்சு. இந்தியா ஜனநாயகம் போச்சு. அப்புறம் மாநில சுயாட்சி நம்மளே சொந்தமா எடுத்துட்டு நடத்த போனோம்னா அப்புறம் 356 ஆட்சியை கலைப்பான். இதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்தாச்சு. மாநில அளவுல வந்து பாடத்திட்டங்களை ரொம்ப வலிமைப்படுத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வியை புரட்சி கதாசன் சார் முன் வச்சிருந்தாரு. ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவர்கள் டாக்டர்ஸ், இந்த ஐஏஎஸ் சென்டர்ல உட்கார்ந்துருக்கவங்க, டெல்லியில உட்கார்ந்துருக்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், மலையாளிஸ் தமிழ்ஸ், நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா வரும். யாரு சார் எஜுகேஷன்ல தமிழ்நாட்டுல கம்மியா இருக்குன்னு சொல்றோம்? மடையன் சார், புத்தி இருக்கவன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டான் சார். எவனா இருந்தாலும் தன்னுடைய தாய்மொழியை யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இதாவது எங்கும் காணோம் தான். உலகத்தில் இருக்க மொழிகளெல்லாம் அலசி அடைந்த பின் பாரதி. இந்த நாட்டில் இந்த தமிழ் மண்ணில் சிறந்த மருத்துவர்கள் இல்லை, சிறந்த அறிஞர்கள் இல்லை, அப்துல் கலாம் மாதிரி ஒருத்தர் இல்லை, சிறந்த அரசியல்வாதிகள் இல்லைன்னு சொன்னா அவனை விட மடை அவன் இருப்பான். இந்த மண்ணின் வித்தாக இருக்க மாட்டான் அவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பு தப்பா பேசுறா நான் பேச முடியுமா? என்ன என்ன டாக்டர்ஸ் என்ன சார் கம்மியா இருக்கு? பயோடெக் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி ஐசிஎம்ஆரோட சேர்ந்து இன்னைக்கு கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கான். இதை விட என்ன வேணும்? ரஷ்யாவும் சைனாவும் சொல்றான், தமிழ்நாட்டுல இருந்து போனவரால் ஆந்திராவில உட்காந்து பண்ணிருக்கான். என்ன யார் எந்த மருத்துவம் என்ன பெரிய பெரிய அப்படியே ஒரு சார் சார் ஒரு விஷயம் இருக்கிறாரா நீங்க? உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த வெளியே சொல்லக்கூடாது. அவர் சொன்னதான் கரெக்ட். பொன்ராஜி கொள்ளடிக்காரு சார், மருத்துவ கல்லூரின்னு வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு மெடிக்கல் கவுன்சில வச்சுக்கிட்டு ரத்தத்தை உரியானுங்க. தமிழ்நாட்டுல மெடிக்கல் காலேஜ் பேர்ல மாணவருடைய ரத்தத்தை உரியறான், கொள்ளடிக்கிறான், கேட்டா மெடிக்கல் கவுன்சிலுங்கிறான். இத சரி பண்ண யோகியதை இல்ல. இது எல்லாம் இந்த நாட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கணும். 60 லட்சம் 70 லட்சம் சார், ஒரு ஒரு பையனை சேர்க்க முடியாது. ஒரு பையனை சேர்க்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. மெடிக்கல் காலேஜ் முக்கியமான கேள்விகளை கேட்க விரும்புறேன். யூபிஎஸ்சி தேர்வு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்திய அளவில் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தேர்வு, எக்ஸிகியூட்டிவ்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு தேர்வு. அந்த யூபிஎஸ்சி தேர்வுக்கு கூட நீங்க தாலியை கழட்ட சொல்றது கிடையாது, மோதிரத்தை கழட்ட சொல்றது கிடையாது, தலப்பாகை கழட்ட சொல்றது கிடையாது, முடிய அவுக்க சொல்றது கிடையாது. என்னுடைய மாணவர்கள், என்னுடைய தம்பி தங்கைகள்லாம் வந்து உள்ள தேர்வு எழுத போறாங்க, முடிய அவுக்க சொல்றீங்க, துப்பட்டா போடக்கூடாதுன்னு சொல்றீங்க, தாலியை நேற்று கழட்டிருக்கீங்க சார். இதுக்கான அதிகாரம்லாம் யார் சார் உங்களுக்கு கொடுத்தது? முதல்ல இந்த மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதிலே மகிமை இல்லை அப்படின்னு நான் பாரதி உண்மையை ஒத்துக்கணும். சும்மா தமிழர்கள் தமிழர்கள் அப்படின்னு என்னை விட தமிழ் மக்களுடைய பெருமையை பேசுவதற்கு, தமிழ் மக்களுடைய பெருமை அருமைகளை கொட்டி முழங்குவதற்கு ஆகச்சிறந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தயவுசெய்து பாரதி சொல்லுகிறான்,
மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதிலே மகிமை இல்லை. உரமான திறமையெனில் பிற நாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் அப்படிங்கிறான். அதனால நம்மளை நாமே வந்துட்டு பீத்திக்க கூடாது. அந்த கூட்டாளி தன்னைத்தானே ஆடி நேரடியா கேள்விக்கு வந்துடுறேன் சார். இது போல நான் அதான் சொல்லு, தயவு செய்து, நான் பாரதி பாரதிதாசன் எல்லாம் படிச்சுட்டுதான் வந்திருக்கிறேன், அதனால எனக்கு எல்லாம் தெரியும். அவன் மெல்ல தமிழ் நீ சாகும்னு பாரதி தான் சொன்னான், அதனால அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. நீங்க இப்படி தமிழ் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி முட்டாளாக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் தான் தமிழ்நாட்டுடைய பின்னடைவுக்கு காரணமா இருக்கிறாங்கிறதுல எங்களுக்கு ரெண்டு கருத்து கிடமில்ல. நாங்க உங்க கஸ்டடிக்கு வந்துடுறேன் நேரடியா. அதாவது இல்ல இந்த யூபிஎஸ்சி தேர்வு அது காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. சரி, அதனால அதனுடைய நடைமுறைக்குள்ள போல. அதே மாதிரி ஜேஇஇ ஒரு தேர்வு நடந்துட்டு இருக்கு, அதுவும் அதோட நடைமுறை இருக்கு. அது மாதிரி என்டிஏ நடத்தக்கூடிய இந்த தேர்வுல இது ரொம்ப புதுமையா கொண்டு வந்திருக்கிறாங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா புதுமையா கொண்டு வந்திருக்கிறாங்க. செத்த வீட்டுல போய் படம் கொடுத்து அரசியல் பண்ணி வெக்கமா இல்ல. ஏற்கனவே நீதி வாங்க வேண்டியது சார். அதிமுக துரோகம் சொல்லுங்க, மக்கள்கிட்ட போங்க, சந்திங்க, ஜெயிச்சு காமிங்க. அதனால முடியல, புரட்சிதாசன் சார். கடைசி வரைக்கும் நீங்க கேள்விக்கு பதிலே சொல்லுங்க. நீங்க பேசுறதா வேதமா? திமுக சொல்றது வேதமா? வாங்கிட்டு வந்துடுறேன் பரந்தாமன் சார். வெளியே நான் வாங்கிட்டு புரட்சி கவிதாசன் சார். ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு இருக்கீங்க. என்ன மிரட்டுறீங்களா? என்ன மிரட்டுறீங்களான்னு கேட்டேன். என்ன ஒரு லெவலுக்கு மேல போனீங்க, யார மிரட்டுறீங்க? ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் நேரடியா பதில் சொல்லுங்க சார். எதுக்காக சார் தாலி அவுத்தீங்க? இல்ல நான் கேக்குறேன், அதாவது நீங்க விதிமுறைகளை பின்பற்றுவீங்களா பின்பற்ற மாட்டீங்களா சொல்லுங்க. எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். விதிமுறை என்பது விதிமுறைகளை நீங்க பின்பற்றுவீங்களா பின்பற்ற மாட்டீங்களா? என்ன கேக்குறேன், விதிமுறைகள் வேண்டுமா வேண்டாமா? நான் பதில் சொல்றேன் சார். சொல்லுங்க. என்னுடைய மாணவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இங்க பாருங்க சார். தயவு செய்து, இன்னைக்கு உலகம் வந்துட்டு வானத்தை கிழிச்சு வளர்ந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து யாரையும் மறைக்க முடியாது. எல்லா இடத்துலயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இத கேளுங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து 300க்கு மேற்பட்ட சென்டர்ஸ்ல வந்து மாணவர்கள் இருந்தாங்க. அந்த சென்டர்ஸ்ல போய் பாருங்க, அந்த நடைமுறை விதிமுறைகளை எவ்வளவு தளர்வுகள்,
ஒரு குழந்தை வந்து அடிபட்டுருச்சு பாத்ரூம்ல, அவசரமா விழுந்து அடிபட்டுருச்சு, அந்த குழந்தைய கொண்டாந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ல வச்சு ஆம்புலன்ஸ்ல வச்சு பரிசை எழுத வைக்கிறாங்க, கலெக்டர்ஸ்ல வந்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி எழுத வைக்கிறாங்க. அது மாதிரி எத்தனையோ நியாயமான அனுசரணையான மனிதாபிமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அதிகாரி தவறுதலா நடந்துகிட்டா, அத்துமீறி நடந்துகிட்டா அது தனிப்பட்ட இஷ்யூவா எடுக்கணும். திமுக தாலி அறுக்கிற கட்சி எல்லாருக்கும் தெரியும், அதனால நீங்க அதை விட மாட்டீங்க. ஒண்ணு இல்ல, தாலி அறுத்தாங்க, போராட்டம் நடந்த கட்சி தானே, தாலி அறுக்கிற போராட்டம் நடந்த கட்சி தானே. நான் கூட கேட்டுக்கிட்டேன், ஐயா வீரமணி அவர்களே, தாலி இருக்கிற போராட்டம் நடத்துறீங்க, அப்படியே அறிவாலயத்துல வந்து தலைவர்களுடைய மனைவியுடைய தாலி இருக்கிற போராட்டத்தை நடத்துறதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டேன். அதான் தயவு செய்து விடுங்க. அது வந்துட்டு நான் இங்க பாருங்க, நானும் பல சென்டருக்கு போனேங்க, எத்தனையோ இடத்துல அரசாங்கம் வந்துட்டு பஸ் வச்சிருந்தாங்க, கூட்டிட்டு போறதுக்கு தன்னார்வலர்கள் இருந்தாங்க, கலெக்டர்ஸ் அனுமதிச்சாங்க, அது மாதிரி பேனா இல்லனா பேனா கொடுத்தாங்க, மாஸ்க் இல்லனா மாஸ்க் கொடுத்தாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இல்லனா சானிடேஷன் கொடுத்தாங்க. நான் என்ன கேக்குறேன், திமுக தமிழ்நாடு முழுவதும் உங்க மாநகர அமைப்பு மூலமாகவோ அல்லது உங்க கட்சி அமைப்பு மூலமாகவோ ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்தி எல்லாரையும் ட்ரெயின் பண்ண வேண்டியதுனா ஃப்ரீயா சார்? தொடர்ந்து அனிதா வச்சு உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. பண்ணணும், நான் சொல்றது ஒரு விஷயம் கேளுங்க சார். நீங்க புரட்சி கவிதாசன் சார், என்னுடைய கேள்வி முதல்ல உள்வாங்கிக்கோங்க. 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்னுடைய மாணவன் பள்ளிக்கூட கல்வியை முழுமையா படிக்கிறான். 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச கல்வியிலிருந்து நீங்க கேள்வி கேக்குறீங்களா? இந்த 12ஆம் வகுப்பு வரைக்கும் கற்ற கல்விங்கிறது சாதாரணமா குப்பையில போய் தூக்கி போடுறதானா? இல்ல இல்ல, இந்த நீட் தேர்வுக்கு முன்பாக தயாரிப்பதற்கு உங்களுக்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது நலன் அக்கறை இருந்தா, நலன் மேல நம்பிக்கை இருந்தா என்ன பண்ணிருக்கணும், அந்த அவகாசத்துல இந்த மாணவர்களை ட்ரெயின் பண்ணிருக்கணும். மாநில அரசு கூட இப்பொழுது மத்திய அரசு பாடத்திட்டத்துக்கு ஏற்ப மாட்டிக்கிச்சு. அதனால பாருங்க, இந்த ஆண்டு வந்துட்டு தமிழ்நாடு அரசு கல்லூரி பள்ளியில படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வெற்றி விகிதம் அதிகபட்சமா இருக்கும். நீங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஏன் அப்படின்னா இந்த முறை சிபிஎஸ்இ படித்தவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளும் சரி, நீங்க மட்டும்தான் ஒரு இடத்துல நிக்கிறீங்க, உங்களை எதிர்த்து எல்லா கட்சிகளும் நிக்கிறாங்க. காங்கிரஸ் சர்க்கார் மனசுல வச்சுக்கணும், திமுக சர்க்கார் மீத்தேன் கொண்டு வந்தது, திமுக சர்க்கார் நீட்டுடா கொண்டு வந்தது, திமுக சர்க்கார் அதே மாதிரி நீட்டை இந்த திமுக கூட்டணி காலத்துல கொண்டு வந்தாங்க. சரியா நாங்க ஏத்துக்குவோம், சரி அதனால திமுக கொண்டு வந்தாரு, சரி ஆத்தார் வந்து அவங்கதான் கொண்டாந்தாங்க ஏத்துக்கிட்டோம்ல, ஜிஎஸ்டி அவங்க தான் சொன்னாங்க ஏத்துக்கிட்டோம்ல. அதனால தயவு செய்து சரியான விஷயங்களை எங்களுக்கு அரசியல் ஆச்சரியம்லாம் கிடையாது. திமுக காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் அது நியாயமானப்பட்டவையில ஏத்துக்கிட்டோம். நான் என்ன கேக்குறேன், 2012ல இருந்து இந்த இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு, ஏன் இந்த மாணவர்களை நீங்க தயாரிக்கல? அதான் கேக்கு. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு என்டிஏ வந்துட்டு 100க்கு மேற்பட்ட மாடல் க்வெஸ்சன் அண்ட் பேப்பர் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை வந்து வெளியிட்டாங்க, இதை படிங்கன்னு. அதுக்குள்ளதான் மோஸ்ட் ஆஃப் தி க்வெஸ்சன் வந்து அதுக்குள்ளதான் கவர் ஆயிருக்கு, 90% மேல அதுதான் கவர் ஆயிருக்கு. ஏன் நீங்க சொல்லிக் கொடுக்கல, அறிவாலயத்திலேயே இலவச வகுப்பு எடுக்கல, ஏன் அந்த பயிற்சி மையத்தை நடத்தல? பொது விவாதம், அவரு நண்பர் புரட்சி கவிதாசன் வந்து தான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு தேவையான அளவுக்கு மல்லு கொடுத்து பேசினாரு, அவர் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. அநாகரிகமான சில வார்த்தைகளை பயன்படுத்தினாரு, அது அரசியல் பேசுறாரு, விட்டுருங்க. நான் அதை பத்தி பதில் சொல்றதுக்கு எனக்கு தான் அநாகரிகம், அது அது எனக்கு தகுதி இல்லை, விட்டுருங்க. என்ன கேக்குறேன், நீங்க நீட்டு மாணவர்களை தயார்படுத்துங்க, 12 வருஷமா நீங்க 2012ல இருந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அறிவாலயத்துல நீங்க ஆலோசனை கொடுங்க, திமுக மாணவர்களை நீங்க பயிற்சி வகுப்படுங்க, இதெல்லாம் பேசுறாரு யாரு சார்? அரசாங்கம் தானே சார் செய்யணும்,
அரசாங்கம் ஒரு செய்யக்கூடிய தவறுகள்ல அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை சரியா தவறான்னு பேசக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்கு. குறிப்பா அரசியல் கட்சிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசுவதற்கு அந்த உரிமை இருக்கு. ஏன் உங்களுடைய பிரதமர் உங்களுடைய மோடி உங்களுடைய மத்திய அரசாங்கம் காது கொடுத்து ஏன் கேட்க மாட்டேங்குது? நாங்க வச்ச சட்டம் நாங்க பிடிச்ச முயலுக்கும் மூணு காலங்கிறது பேசக்கூடிய அவசியம் என்ன? என்ன காரணம்? நீங்க வந்து தமிழ்நாட்டில தான் இதுக்கான எதிர்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் எல்லாம் இங்க மட்டும்தான் இருக்கு. வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவங்களுக்கு இங்க கிடைச்சா ஓகேன்னு ஓடி வராங்க அவ்வளவுதான தவிர அங்க எதிர்ப்புகள் இருக்கா இல்லையெல்லாம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து நண்பர் பிஜேபி நண்பர் வந்து நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன், ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து முடிச்ச பிறகு உச்சநீதிமன்றம் டாப்பஸ்ட் கோர்ட் இந்த லேண்ட்ல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்க ஆட்சி வந்த பிறகு எதுக்கு அந்த நீதிபதியை சூஸ் பண்ணி நீங்க ரிவ்யூ போடுறீங்க? சரி போட்டுட்டீங்க, பெண்டிங்ல இருக்கும்போது நீங்க ஏன் அந்த கேஸ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்றது எடுக்க மாட்டீங்க? இதே இடஒதுக்கீடு வழக்குகளை கூட உங்களுடைய மத்திய அரசு என்ன நாடகம் ஆடிச்சு, பிரதமர் மந்திரி என்ன பேசுறாங்க, உங்களுடைய பிஜேபி நீங்க மாநில கட்சிகள்லாம் நாங்க இடஒதுக்கீடுக்கு எதிரானவங்களா இல்ல, நீங்க தம்பட்ட அடிச்சீங்களே, ஆனா உங்களுடைய சொலிசிட்டர் ஜெனரல் கோர்ட்ல வந்து என்ன பேசுறாரு? அதாவது வார்த்தைகள் என்ன வேணா பேசலாம், ஆனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, ஒரு அநாகரிகம் இருக்கு. தாலி எடுத்த கட்சின்னு பேசுறது, அறிவாலயத்துல தலைவர்களுடைய தாலைகள் எல்லாம் இருக்கிறத பேசுறதுலாம் இதுல எவ்வளவு கீழ்த்தரமா தேர்ட் ரேட்டட் டாக் தான். அத பிஜேபி வந்து ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம், பிஜேபி வந்து அவங்க கிட்ட வந்து கருத்து கிடையாது. அவங்க ஒண்ணு ஒண்ணு இன்னொருத்தவங்க கருத்தை திருடுவாங்க, இல்ல கருத்து இல்லைன்னா எடுத்து ரவுடிசம் பண்ணுவாங்க, அந்த அராஜக போக்கு பேசுவாங்க பேசுவாங்க. உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கருத்து இருக்கா? நாங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீட்டுங்கிறதுக்கு என்ன? இப்ப நான் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நீங்க கேட்டீங்க, யூபிஎஸ்சி விடவா ஒரு பெரிய எக்ஸாமினேஷன், அதுக்கு கூட இந்த செக்கிங் ஃபார்மாலிட்டி பிரிஸ்டிங் கிடையாது. ஏன் ஏர்போர்ட்ல போறாங்களா உயிருக்கு போராடுற விஷயங்கள? உயிருக்கு போராடுற விஷயத்த கூட யாராவது தாலியை கழட்டுறாங்களா? நியாயமான ஒரு காரணத்தை சொல்லுங்க. நீங்க நான் முதல்ல கேக்குறேன் புரட்சி கவிதாசன், நீங்க தமிழரா இல்லையா? முதல்ல நீங்க பிஜேபி காரரா இல்லையான்ற பிறகு நீங்க தமிழரா இல்லையா? தமிழரா இருக்கக்கூடியவர் புரட்சி கவிதாசன் பேரை வச்சிருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு வடநாட்டுல இப்படி எல்லாம் நடக்குதா சார்? எங்களுக்கு தெரியல சார், உண்மையை சொல்லுங்க. வடநாட்டு கல்லூரிகள்ல வடநாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வடமாநில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் மாணவர்கள் இப்படி செய்றீங்களா? இல்ல, இது காரணம் என்னன்னா இந்த சைக்காலஜிக்கலா இவங்களை அஃபெக்ட் பண்ணாதான் இந்த பசங்க நிறைய பேர் பாஸ் ஆக மாட்டாங்க அப்படின்றது மத்திய அரசுக்கு தெரியும். 2 மணிக்கு இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் 4 மணிக்கு குவஸ்டின் பேப்பர் கொடுக்குறீங்க, தமிழ் பசங்கன்னு தெரிஞ்சு தமிழ் சென்டர்னு தெரிஞ்சு நீங்க இங்கிலீஷ் பேப்பர் கொடுக்குறீங்க. இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலா அவங்களை வந்து பயப்படுத்தி அச்சப்படுத்தி படித்த கேள்விகளை மறக்க வைத்து மார்க்க கம்மியாக்க வச்சு திருட்டுத்தனமா வட இந்தியர்கள் உள்ள வரத்துக்கு. I say it is a very, very, very fraud government, BJP, Modi government. It's a 420 fraud government. They are playing a fraud on the Tamil Nadu people. I use that. They're very fraud. When the Supreme Court has given a judgment, what is necessary for Modi to bring for review? It's a fraud on Modi. It's a fraud on BJP government. It's a fraud on central government. They are playing fraud on the constitution. They are playing fraud on the Tamil culture. They are playing fraud on the Tamilians. இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? ஏன்னா இப்போ தொடர்ந்து மாணவர்கள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்ப அடுத்த வருஷம் இது போகுமா போகாதா அப்படிங்கிறது மாணவர்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்போ என்ன நடக்குங்கிறது தெரியல. அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, உங்களோட இறுதிக்கட்ட கருத்து? நான் மாணவர்களுக்கு சொல்றது, நீங்க நல்லா படிக்கணும், உங்களை வந்து படிக்க கூடாது டாக்டர் ஆகக்கூடாது என்ற கனவை சிதைக்கக்கூடிய அரசியலுக்கு நீங்க மாற்று சக்தியாக இழ வேண்டும். அதுக்கு நீங்க உயிரோட இருந்தா தான் இது பண்ண முடியும். உங்க அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய கனவுகளை நனவாக்க நீங்க வந்து உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஒரே ஒரு வார்த்தை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்றேன், பிஜேபி கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் இந்த நீட்டு இருக்கும். ரெண்டாவது, தமிழ்நாட்டுல ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய சட்டம் இயற்றக்கூடிய வல்லமையை உணர்ந்து கொண்ட ஒரு அரசாங்கம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தாலேயும் பண்ண முடியும், ஆனா அவங்க பண்றாங்களா இல்லைன்னு தெரியல. ஒரு அரசாங்கம் வர்ற வரைக்கும் அந்த சட்டம் இயற்றப்படுகிற வரைக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்ல தமிழ்நாடு அரசு நமக்கென்று ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் படி சீட் எக்ஸாமினேஷன், நீங்க என்ன எக்ஸாமினேஷன் வச்சுக்கலாம், ஆனா நான் தமிழ்நாடு அரசு அது எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த சட்டம் உருவாக்கப்பட்டு இதை வந்து ஃபைட் பண்ணால் ஒழிய இதுல இருந்து மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இந்த நேஷனல் கமிஷன் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட்ல எந்த இடத்துலையும் சிபிஎஸ்இ முறைப்படி தான் தேர்வு வைக்கணும்னே இல்லை. இதையே நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஃபைட் பண்ணி நம்ம வாங்குவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு
பவர் இருந்துச்சுன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் எங்களுக்கு விளக்கு கொடுங்க விளக்கு கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு விளக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்ன கேள்வியை கரெக்டா கேட்கணும், என்ன விஷயத்துல வாதாடணும் என்பதை தமிழ்நாடு அரசு உணர்ந்து வாதாடுனா கண்டிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ரைட் இருக்கு, ரிசர்வேஷன் கொடுக்க ரைட் இருக்கு. அப்படின்னா எக்ஸாமினேஷனுக்கு என்ன சிலபஸ செலக்ட் பண்ணணுன்றதுக்கு ரைட்டும் இருக்கு. மத்திய அரசு நினைச்சா, பிஜேபி நினைச்சா இந்த சமூக நீதியை அவலத்தை ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணும்னு மத்திய அரசு நினைச்சிச்சுன்னா ஸ்டேட் போர்டு சிலபஸ்லயே நீங்க நீட்டு ஸ்டேட் கவர்மெண்டே நடத்திக்கங்கன்னு சொல்ல உரிமையை கொடுப்பதற்கு அனைத்து வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதிமுக கவர்மெண்ட், அதிமுக பிஜேபி கூட்டணி சரியான கூட்டணியா இருந்துச்சு, இபிஎஸ் வந்து சொல்றத மோடி கேட்பார் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை கேட்க சொல்லுங்க, ஸ்டேட் போர்டு சிலபஸ் நடத்த சொல்லுங்க, இவங்க நடத்தலைன்னா சட்டத்தை இயற்ற சொல்லுங்க, இயற்றினால் கண்டிப்பாக மாணவர்களுக்கு தீர்வு இருக்கு. ஒரு ஒரு பள்ளியில் எடுத்துக்கிட்டா 50% மாணவர்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த கனவையும் அந்த எண்ணத்தையும் சிறகை எரித்து விட வேண்டாம். கண்டிப்பாக இது அரசியல்வாதிகள் நினைத்தால் அரசியல்வாதிகளுக்கு அந்த செய்யக்கூடிய தைரியம் சட்டத்துல இருக்கு, அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை மட்டும்தான் வேண்டும். ஓகே சார், அவங்க இறுதி கட்ட கருத்து திரு புகழேந்தி சார், உங்களுடைய இறுதி கட்ட கருத்து நீட் தேர்வு ரத்து சாத்தியம் தான் அப்படின்னா திரு பரந்தாமன் சொல்றாரு, திரு பொன்ராஜ் சொல்றாரு, உங்களுடைய கருத்து சார் நீட் தேர்வு ரத்து சாத்தியமா? இல்ல, போராடுவோம், மாபெரும் வெற்றியை இதிலேயும் பெறுவோம். ஆகவே புரட்சி கவியை பத்தி எல்லாம் பேசுறாங்க, ரெண்டே லைன் தான், ரொம்ப சூப்பரா முடிச்சாரு புரட்சி கவி. ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேடம் போடுகின்றான், பொதுமக்களுக்கு புல்லளவும் மதிப்பேரும் தருகின்றானோ என்றார் புரட்சி கவி. ஆகவே இதை தலையிலே கட்டி அழகு பார்க்கிறார்கள், ஆனால் குனிந்திருக்கிறோம், நிமிரும் பொழுது அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஆகவே இதில் வெற்றி பெறுவோம். மாணவர்களை பொறுத்தவரை இந்த நீட்டு எக்ஸாம்ல இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவங்க உள்ள வர்றது எபிபிஎஸ்க்கு குவாலிஃபைட் ஆகிறது, அதுக்கு பின்னாடி அவங்க வந்து ஹவுஸ் சர்ஜன் முடிக்கணும், எம்எஸ் எம்டி முடிக்கணும், பலதரப்பட்ட எக்ஸாமை சந்திச்சு மேலே போகணும். ஆகவே அத்தனை படிகளையும் ஏறியாக வேண்டும். மருத்துவத்துறையில் போராடிதான் இதையெல்லாம் வெற்றி பெற்று இறுதி நிலையை அடைய முடியும் என்கின்ற மன உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், இல்லை என்றால் கஷ்டம். ஆகவே தற்கொலையை யாரும் ஆதரிக்கவில்லை. ஒரு ஒரு தற்கொலையான மாணவிக்கு போய் உதவி செய்வதை கொச்சைப்படுத்துவது என்பது தேவையில்லாத கருத்து, என்னுடைய கருத்து. ஆகவே முன்னெடுப்புகளை வேகமா எடுக்கும் நம்பலாமா? நிச்சயமா எடுத்துட்டு இருக்கேன் சார், we are opposing, strongly opposed, we are now opposing சார், we are not joking, சீரியஸா போயிட்டு இருக்கு அந்த விஷயம். இப்ப நம்ம டெபேட் நடக்கிறப்ப அசம்பிளியில பெரிய கலட்டாக போகுது, முதலமைச்சர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு, these things are going on. ஆகவே இது வந்து தமிழனுடைய பண்பாடு, தமிழுடைய கலாச்சாரம், தமிழுடைய உரிமை. பெரிய பெரிய தலைவர்கள், தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும், அப்துல் கலாம் போன்ற அறிஞர்களும் தோன்றிய நாடு சார், இங்க அவ்வளவு சீக்கிரம் எதையும் விட்டு கொடுத்துட மாட்டோம். அவங்க என்ன பண்ண சார், நீங்க வந்து நகையை கழட்ட சொன்னாலும், தாலியை கழட்ட சொன்னாலும், தங்கத்தை கழட்ட சொன்னாலும், மலேசியா போனா கழட்ட சொல்லுவோம், எல்லாத்தையும் எதை கழட்ட சொன்னாலும் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்க போற ட்ரெஸ்ஸையே கழட்ட முயற்சி பண்ணா கூட தமிழன் தன்மானம் இழந்து விட மாட்டான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீட் இல்லாமல் ஒழிப்போம், அதற்குரிய நல்ல காலம் வரும். கொஞ்சம் இணைப்பு செல்லாதனால வெளியேறி இருக்கிறாரு, சோ அவரு மீண்டும் அவரும் அவருக்கும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எடுத்துக்கொண்ட மிக்க நன்றி, நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு மோதி விளையாடு நிகழ்ச்சியில மற்றும் ஒரு சிறப்பு தலைப்புல சிறப்பு ஆளுநர்களோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். மோதி விளையாடு தீர்வு நோக்கிய பயணம், மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி.